இருக்கவா கேரட் இன்னைக்கு நம்ம சமைக்க போற டிஷ் வந்து சுட்ட கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் வாது எப்படி அது எப்படினா நான் சொல்ல மாட்டேனே வாங்க வீடியோல பார்க்கலாம் சுட்ட கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தா ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கியது 15 வரமிளகாய் 2 தக்காளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கடுகு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு சின்ன கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கத்திரிக்காயில் நல்லா எண்ணெயை தடவி கேஸில் சுட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஒரு கம்பி இல்லைனா ஸ்டிக் எதுலையாவது ஒன்று குத்தி நீங்கள் கேஸில் நல்லா கத்திரிக்காயை ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கத்திரிக்காய் உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கம்பி உள்ளே இறங்கும் இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வச்சு ரெடி ஆகிடுச்சா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரெண்டு கத்திரிக்காயும் நல்லா சுட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்துடலாம் சூடாக இருக்கும்போது உரிக்க முடியலன்னா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக உரித்து எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி சுட்டதுனால நமக்கு தோல் நல்லா ஈஸியாக உறிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புளி கரைச்சலை ஃபில்டர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதை புளி கரைச்சலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தக்காளியும் சுட்டு எடுத்துடலாம் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம எல்லாமே சுட்டு தான் பண்ணுறோம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ தக்காளி சுட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதோட தோலையும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி மேஷ் பண்ணி நல்லா ரெடியாக இருக்குது இதை அப்புறம் நம்ம கத்திரிக்காயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ காரம் இல்லாத வரமிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரமானது யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன ப்ரப்போர்ஷனுக்கு பாதி யூஸ் பண்ணால் போதும் இல்லைனா ரொம்ப காரமாயிரும் இப்போ மிளகா சூடாக இருக்கும் போதே இதை நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இதை கத்திரிக்காயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட போகிறோம் நான் வேறு எந்த காரப்பொடியும் போடல இந்த மிளகா மட்டும்தான் இதுக்கு கொடுக்குற ஒரே காரம் மிளகா சூடாக இருக்கும் போதே போட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மிளகா நல்லா மேஷ் ஆகும் ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மிளகா நொறுங்காது இது நம்ம கையில் தான் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பத்தலன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச கத்திரிக்காய் ஒரு 1/2 கப் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 15-20 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடணும் குழம்பு பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணிடலாம் நல்லா கம கமன்னு டக்கரான சுட்ட கத்திரிக்காய் ரெடி இதை நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டிங்கன்னா புளிப்பும் காரமுமாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் லவ் யூ ஆல் பாய் டேக் கேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனும்.